சத்குருவே சரணம். நீண்ட நாட்களாகவே நீ நீயாகவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். அதையே நினைத்து அழகவும் செய்கிறாய். ஏன் சாமி? தேவையில்லாத விஷயத்தை நினைப்பது வீண் என்று தெரிந்துமே அதையே நினைத்து கொண்டே இருக்கிறாய். இதனால் உன்னுடைய கடமைகளை செய்ய தவறுகிறாய். ஏன் சாமி? அதனால் உன் குழப்பத்தை சரி செய்வதற்காகவும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவும் உன்னுடைய சத்குருப்பா நான் வந்துள்ளேன். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேள், நீயே புரிந்து கொள்வாய். எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் சாமி. எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்தாலுமே நிச்சயம் அவன் ஜெயித்து விடுவான் அவனுடைய வாழ்க்கையில். அதேபோல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் உன்னுடைய மனதில் எந்த வஞ்சகமும் இல்லை. பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு இல்லை. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே உனக்குள் இருக்கிறது. அதனால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். கவலைப்படாதே சாமி. உன்னை ஆயிரம் விதத்தில் குறை சொல்லட்டும், ஆயிர பேர் ஆயிரம் விதமாக பேசட்டும், எதற்கும் கலங்காமல் இரு. உன்னுடைய சத்குருப்பா நான் உன் கூடவே இருக்கின்றேன். அவர்களை நான் கவனித்துக் கொள்கின்றேன். தக்க சமயத்தில் அவர்களுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பேன். கலங்காதே. நான் உன்னை என்னுடைய இடத்திற்கு அழைத்து வந்துவிட்டேன். என் கணக்கன் பட்டிக்கு கடந்த கால நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் இதையெல்லாம் மறைந்தும் மறந்தும் போகும் அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன் சாமி. அதனால் எதற்கும் கலங்காமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எதற்கும் வருத்தப்படாதே சாமி. நீ வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டாய். எப்படி நான் உன் கஷ்ட காலங்களில் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன்னை கவனித்து கொண்டேனோ அதே போல் உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன் கூடவே இருந்து நிச்சயம் உன்னை கவனித்துக் கொள்வேன் சாமி. பயப்படாமல் இரு சாமி, அனைத்தும் நிச்சயம் மாறும். ஒரு பெரிய கல்லை புரட்டி போட வைத்து அதை மாளிகைக்கு படிக்கற்களாக மாற்றுபவன் நான். அப்படி இருக்க இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருப்பது போல் தெரிந்தாலும் ஒரு நொடியில் அனைத்தையும் என்னால் மாற்ற முடியும். என்னையே மனதார நினைத்து என் மேல் முழு நம்பிக்கை வைத்து இவ்வளவு கஷ்டங்களும் தாங்கிக் கொண்டும் என் மேல் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருந்தாயல்லவா? நிச்சயம் உன்னை கைவிடுவேனா சாமி? உன் வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேனா சாமி? என் மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். நீ என்னை மனதார நினைத்ததனால் இந்த கணக்கின் பெட்டிக்கு வரவில்லை சாமி. நான் உன்னை நினைத்ததனால்தான் இந்த கணக்கின் பெட்டிக்கு நீ வந்தாய். இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சரியில்லாத போல் இருக்கலாம். அதனால் நீ கவலைப்படாதே சாமி. அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். கொஞ்சம் கவனமாக இரு சாமி. தலைகீழாக இருக்கும் உன் நிலையை மாற்ற படைத்த எனக்கு தெரியாதா சாமி? ஒரு நொடி போதும், எதற்கும் சோர்வடையாதே. நான் உன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் நீ பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் சாமி. உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது உன் ஆள் மனதில் இருந்து ஒரு பதில் வரும். அதை கவனமாக கேள். அது உனக்குள் நான் இருந்து உனக்கு தரும் பதிலாகும் சாமி. நான் கொடுக்க நினைப்பதை யாராலுமே தடுக்கவே முடியாது. ஆள் பார்த்து கூலி கொடுப்பது வேணால் மனிதர்களாக இருக்கலாம் சாமி. ஆனால் உன் சூழ்நிலைக்கும் உன் கஷ்டங்களுக்கும் உன் வேதனை வழிகளுக்கும் தகுந்த மாதிரி கூலி கொடுப்பதே உன் சத்குரு அப்பாவின் வேலையாகும். எதற்கும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். இது அனைத்துமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. கலங்காதே. அனைத்தும் மாறும். நன்றாக இருப்பாய்.